தலைநகர் டெல்லியில் மழை ஓய்ந்தாலும் யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறையாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது யமுனை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக டெல்லியில் யமுனை ஆற்றில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு யமுனையில் இருநூற்று எட்டு புள்ளி ஆறு இரண்டு மீட்டர் அளவுக்கு வெள்ளம் பாய்ந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் வசீராபாத் காஷ்மீரி கேட் ஜி கர்னல் ரோட் நீம் கரோலி கவுசாலா யமுனா பஜார் விஸ்வகர்மா காலனி உள்ளிட்ட பகுதிகள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன சாலைகள் சுரங்க பாதைகள் குடியிருப்புகள் என திரும்பும் பக்கம் எல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது பகல் நேரத்தில் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாலையில் போக்குவரத்து சீரானது ஆனால் சாலைகளை ஆறுகள் போல காட்சியளித்ததாலும் வாகனங்களை பாதையில் பயணிக்க அறிவுறுத்தியதாலும் நகரின் பல இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சாராய்கலே கான் பகுதியில் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன சுரங்க பாலங்களை மூழ்கடிக்கும் அளவுக்கு வெள்ளம் தேங்கியதால் பேருந்து கனரக வாகனங்களே தண்ணீரில் தத்தளித்தன நிஜாமுதீன் பகுதியில் ரயில்வே பாலத்துக்கு கீழே யமுனை நதியில் வெள்ளம் பாய்ந்துட காஷ்மீரி கேட் பகுதியில் படகுகளில் சென்று மக்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இதனிடையே பிரான்சில் இருந்து பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக டெல்லி வெள்ளம் குறித்து கேட்டறிந்தார் மீட்பு பணிகளை துரித கதியில் முடிக்கவும் அவர் கேட்டுக் கொண்டார் இதையடுத்து வீச்சில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன டெல்லி மாநகரமே வெள்ளத்தில் மிதப்பதால் கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் முன்னூற்று இரண்டு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன அடுத்த உத்தரவு வரும் வரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி அரசின் வேண்டுகோளையும் மீறி ஒன்றிய அரசு அணையில் இருந்து உபரி நீரை திறந்துவிட அனுமதி அளித்ததால் யமுனையில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க